சுவாமியே சரணமையப்பா, சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். கல்லும் முள்ளும் குத்தவில்லை காடுமலை கடினமில்லை, கல்லும் முள்ளும் குத்தவில்லை காடுமலை கடினமில்லை. சுவாமி சரணம் சொன்னோம், ஐயப்பா சரணம் சொன்னோம், தூரம் அதிகமில்லை அதோ ஐயப்பன் எல்லை. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 6ஆம் நாள் 22/12/2023 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று சுக்ரவாரம் என்று போற்றப்படுகின்ற வெள்ளிக்கிழமை, சைவ சமயத்தவர்கள் ஆசார சீடராக வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சத்தில் நீ தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு மலர்கள் பறித்து தீபங்களை ஏற்றி பிரார்த்தனை செய்வது, அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வது, நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த சுக்ரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. இப்பொழுது அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தினுடைய 43வது ஆண்டாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மகர ஜோதி பெருவிழா, கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்திலே இந்த பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் இந்த மாலை அணிந்து 36வது நாள். இன்று ஐயப்பனுடைய இந்த மகர ஜோதி பெருவிழாவிலே சாஸ்தாபுரத்தினுடைய தனித்துவமான உற்சவமாகிய நாகராஜ பூஜை வழிபாடுகள், உயிருள்ள நாகபாம்பிற்கு பூஜைகள் அபிஷேகங்கள், சகல அடியவர்களும் மாலை அணிந்த சுவாமிகளெல்லாம் அந்த உயிருள்ள நாகபாம்புகளுக்கு பாலபிஷேகம் செய்கின்ற ஒரு சிறப்பு. அவ்வாறு இந்த நாகராஜ பூஜையிலே திருமணங்கள் தலைப்பெறுகின்ற கன்னிப்பெண்கள், நாகதோஷம் செவ்வாய் தோஷம் காலசற்ப தோஷம் புத்திர தோஷம் என்று ஜாதக ரீதியாக உள்ளவர்களெல்லாம் இந்த பூஜையிலே கலந்து வழிபாடு செய்து உயிருள்ள நாகபாம்புகளுக்கு இந்த பாலபிஷேகம் செய்து நல்ல பலன்களையெல்லாம் தாங்கள் வேண்டிய வரங்களையெல்லாம் பெற்றுள்ள சிறப்பு சாஸ்தாபுரத்துக்குண்டு. அந்த வகையிலே இந்த வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் மாலை 4:30 முதல் இந்த நாகராஜ பூஜை வழிபாடுகள், உயிருள்ள நாகபாம்புகளெல்லாம் வந்து பூஜிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சகல அடியவர்களுக்கும் ஆசீர்வாதம் வழங்குகின்ற வகையிலே இந்த நாகதோஷங்களை தீர்க்கின்ற வகையிலே சிறப்பான பூஜை வழிபாடுகள், சகல அடியவர்கள் மாலை அணிந்த சுவாமிகள் பக்தர்கள் இவ்வாறு தோஷமுடையவர்கள் இந்த திருமணங்கள் தலைப்பெறுகின்ற கன்னிப்பெண்கள் குழந்தை இல்லாத தம்பதிகள்
நாகதோஷம் உள்ளவர்கள், காலசர்ப்பதோஷம் உள்ளவர்கள் இந்த பூஜை வழிபாட்டிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியதாக இந்த 43 ஆண்டுகளிலே இவ்வாறு பலருக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. பல வருடங்களாக 10 வருடம் 12 வருடம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களெல்லாம் இந்த பூஜையிலே வந்து வழிபட்டு இந்த உயிருள்ள நாகபாம்பிற்கு அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்து 12 ஆண்டுகளுக்கு அப்புறமும் கூட இந்த குழந்தை பாக்கியத்தை பெற்று சிறப்பாக வாழுகின்ற சிறப்புகளோடு கூடியது. அவ்வாறு பல அடியார்களுக்கு இந்த நல்ல பலன்களை எல்லாம் ஐயப்பன் வாரி வழங்கியிருக்கிறார். அந்த சிறப்பான பூஜை வழிபாடு இன்றைய தினம் நடைபெறுகிறது. நாளைய தினம் மலையாள பூஜை சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜனவரி மாதம் 1ஆம் திகதி வரையிலே 9 நாட்களுக்கு மகா யாகம் நடைபெறும். சுவாமி ஐயப்பனை ஜோதி வடிவமாக காணுகின்ற வகையிலே விசேஷ திரவிய ஹோம மகா யாகத்திலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.